மிதந்த ஆண் சடலம். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் பக்கத்துல வைரவன்பட்டி தெப்பக்குளத்துல நீரில் மூழ்கி உயிரிழந்த ஆணின் சடலத்தை மீட்டு திருக்கோஷ்டியூர் போலீசார் இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. திருக்கோஷ்டியூர் பக்கத்துல திரு வைரவன்பட்டி தெப்பக்குளத்துல ஒரு உடல் நீர்ல மிதக்கறதா போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா மீட்பு குழுவினரும் வந்து குளத்துக்குள்ள இறங்கி போராடி மூழ்கி கிடந்த உடலை மீட்டிருக்காங்க. இது சம்பந்தமான விசாரணையும் போயிட்டு இருக்கு. அப்போ இறந்தவர் திருப்பத்தூர் தம்பிப்பட்டி மேட்டு தெருவை சேர்ந்த சௌந்தர பாண்டியன் மகன் செந்தில்குமார் அப்படின்னும், இவரு வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற தொழில் செஞ்சிட்டு இருந்ததா கூறப்படுது. செந்தில்குமாருடைய உடலை மீட்டு போலீசார் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. வழக்கு பதிவு செஞ்சு அவரு விபரீத முடிவு எடுத்துட்டாரா, இல்லனா தவறி விழுந்து இறந்து போயிட்டாரா, இல்ல வேறு ஏதாச்சும் காரணமா இருக்குமா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல இப்ப விசாரணையும் போயிட்டு இருக்கு.